ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரிஷா ப்ளாக்ஸ். ஸோ ப்ளீஸ், நிறைய பேர் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடி ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் போய் தேங்காய் சுட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஈவினிங் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம், பைக்கில் தான் போனோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் ஸ்டால் வந்து பார்த்தோம். ஸோ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கரம் வாங்கி ரெண்டு பேரும் பானிபூரி அண்டு காளான் ஒரு கரம் சாப்பிட்டுட்டு ஸோ ரிட்டன் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் செடியில் வந்து ரோஸ் பூத்துருந்துச்சு. ஸோ அந்த ரோஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வீடியோ எடுத்தேன், செமையாக இருந்துச்சு. மூணு ரோஸ் வந்து பூத்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் வந்து தேங்காய் சுடுறதுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போனோம். இதே எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிற வழி எங்கள் அம்மா ஊர் பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான். ஸோ செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒட்டி ஒட்டிலாம் வீடு இருக்காது, தனித்தனியாக தோட்டம்லாம் இருக்குது. ஸோ வயலுக்கு போகிற வழியில் தான் எங்கள் சித்தி வீடு இருக்குது, அதனால் கிளைமேட்டும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டாங்க, அதுதான் என் சிஸ்டர் வந்து காமிச்சிட்டு வந்தோம். இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க, இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்கன்னு. ஸோ நான் எடிட் பண்ணிட்ட வாய்ஸ் ஓவரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் சுடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நான் என் சித்தி அப்பா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ரெடி பண்ணோம். பண்ணிட்டு நான் என்னோடய அப்பா சிஸ்டர்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட சித்தி எல்லாமே நாங்கள் வந்து தேங்காய் சுட்டுட்டுறோம் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள்.
Thanks for watching.